ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து மென்று சாப்பிட்றேன், 100 மதிப்பெண். நான் தண்ணி அடிக்கிறேன், -200. இப்படி நீங்கள் காலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்னமெல்லாம் செய்யுங்க. நல்ல எண்ணம் இருக்குது, 500 மதிப்பெண். எனக்கு கெட்ட இருக்குது, 1000 மதிப்பெண் மைனஸ். இப்படி அவங்கவுங்க வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, நம்ம ஆக்சுவலாக வாழ்க்கைங்கிறது பல பேர் பார்க்குறது. அவர் மட்டும் என்ன எல்லாம் தண்ணி அடிக்கிறார், தம் அடிக்கிறார், நல்லா இருக்கிறாரு, நான் தயிர் சாப்பாடு சாப்பிட நோய் வந்துச்சுன்னா அது ஒன்று தான் நோய்க்கான காரணம் கிடையாது. அவர் 1000 நல்ல காரியம் பண்ணிருப்பாரு, நம்ம எல்லா கெட்ட காரியம் பண்ணிருப்போம். மனசில் நினைக்கிற நினப்புல இருந்து நம்மளுடைய கிளைமேட்டு, நம்மளுடைய எண்ணம், நம்ம ஒய்ஃபு, அவங்களோட சண்டை, அம்மா எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இப்போ ஃபிசிக்கல், மென்டல், சோசியல், ஸ்பிரிச்சுவல் எல்லாத்துலேயும் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை, இப்படி எல்லாமே அப்படி எல்லாம் லிஸ்ட்டில் நீங்கள் போட முடியாது. மொத்த லிஸ்ட்டு போட்டு பார்த்தா நமக்கு ஒரு மதிப்பெண் வரும், அதுதான் நம்ம மதிப்பெண். அதனால் இப்போ நான் சொன்னது மட்டும் உடனே செஞ்சுட்டா உடனே உலகத்தில் நோய் எல்லாம் நல்லா இருக்க முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னத்தாலும் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை முறை, உறவுகள் இருக்கிறது, எவ்வளோ எவ்வளோ எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால் தண்ணி அடிக்கிறது தப்பு, தம் அடிக்கிறது தப்பு, அதை அடித்தா அதுக்கான பிரச்சனை வரதான் செய்யும். அதை விட நல்ல காரியம் பண்ணிருக்கிறாங்க, அதனால் தப்பிச்சு பொழைச்சி ஓடிட்டு இருக்கிறாங்க.